ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். இயல் 10 இறைவாக்கியங்கள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓ நாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓ நாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயின் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் எல்லோருக்குமே ஒரு பெயர் இருப்பதில்லை, பல பெயர்கள் இருக்கும். சில வேளைகளில் சில பட்ட பெயர்களும் இருக்கும், காரண பெயர்களும் இருக்கும். அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் விவிலியத்தின்படி பார்க்கின்றபடி பல பெயர்கள் இருக்கின்றன. இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறார், கடவுள் என்று அழைக்கப்படுகிறார், தூயவர் என்று அழைக்கப்படுகிறார், ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறார், மெஸ்ஸியா என்று அழைக்கப்படுகிறார். இது அவருக்கு அவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர்கள். ஆனால் சில பெயர்கள் அவருக்கு காரணமாகவே ஏதோ ஒரு நோக்கத்திற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அவரே சொல்லி இருக்கிறார், நானே உலகின் ஒளி, நானே வாழ்வு தரும் உணவு, நானே வழி உண்மை வாழ்வு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே இன்னும் சிறப்பான விதத்திலே ஒரு காரண பெயராக தந்திருப்பது இன்று நாம் கொண்டாடுகின்ற நல்ல ஆயன் நானே. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ரோமை பேரரசன் வெஸ்பாசியன் என்பவன் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ற ஒரு வாக்குவாதம் அங்கு நடைபெறுகின்றது. கடவுளுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ற அந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் எல்லாம் வல்லவர் என்ற பெயர் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள், தூயவர் என்று ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள், அன்பின் பிறப்பிடம் இரக்கத்தின் பிறப்பிடம் என்று ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட உறுதியாக நிறைவாக இறுதியாக சொல்லப்பட்ட பெயர் அவர் நல்ல ஆயன் என்பது.
இயேசுவில் அன்புக்குரியவர்கள், இன்று தாய் திருஅவை நல்ல ஆயின் என்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. நான் தமிழகத்திலே என்னுடைய பங்குகளில் ஒன்றில் பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் திருப்பலியின் கருத்தை கொடுக்க வருகிறார். நம்மெல்லாம் வழக்கமாக திருப்பலி கருத்து கொடுக்கின்ற பொழுது நம்முடைய உடல் நலத்துக்காக கொடுப்போம், நன்றிகள் சொல்லிக் கொடுப்போம், பல தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று கொடுப்போம், பிறருடைய இறப்புக்காக ஆன்ம இளைப்பாற்றிக்காக எல்லாம் சில கருத்துக்களை கொடுப்பது உண்டு. ஆனால் இந்த மனிதன் ஒரு சிறிய கிராம பகுதியில் இருந்த ஒரு வயதான நபர் ஒரு கருத்தை கொண்டு வந்து தருகிறார். அந்த கருத்தை வாசித்து பார்த்த பிறகு அது எனக்கு வியப்பாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது, ஒரு விதத்தில் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அந்த கருத்து என்ன தெரியுமா? ஒரே ஆயன் ஒரே மந்தை உருவாக வேண்டும் என்பதுதான். ஒரு சாதாரண மனிதனிடம் எத்தகைய ஒரு உயர்ந்த பண்பு, உயர்ந்த ஒரு மதிப்பீடு அவரிடம் இருந்திருக்க பார்க்கின்ற பொழுது அவரை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். கிறிஸ்தவத்திலே பல்வேறு விதமான குழுக்கள், சபைகள், பிரிவுகள், பிரிவினைகள், சச்சரவுகள், சண்டைகள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு மற்றவரை, ஒரு மற்ற சபையை தாக்குகின்றவர்களாக இருக்கின்றார்கள். கிறிஸ்து கொண்டு வந்த இந்த திரு அவை எப்படி பிரிந்து கிடக்கிறது? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்காகத்தான் ஜெபித்தார். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தை இயலை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அவர் வேண்டுவது என்ன? அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான ஒரு வேண்டுதல், மன்றாட்டு. தன் தந்தையை நோக்கி ஜெபித்தவர், தன்னுடைய சீடர்கள் முன்னாக எல்லாரும் அழைத்து தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது மிக உயர்ந்த உன்னதமான கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஆயன் அந்த இயல் 10வது இயல், ஆனால் இவர் வேண்டுவது 17வது இயலில் பார்க்கிறோம். நல்ல ஆயனாகிய நான் இந்த ஆடுகளை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும், இந்த ஆடுகளில் ஒன்று சேர்த்து உம்முடைய ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த சிந்தனின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தை நோக்கி ஜெபிப்பதை பார்க்கிறோம். எனவே நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய உறவு தொடக்கத்திலே விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது பார்த்தால், பல்வேறு விதமான உறவுகள் இருக்கின்றன. தந்தை, பிள்ளைகள், கடவுள், மக்கள், கணவன், மனைவி, இப்படியாக சில இறைவாக்கினர்கள் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே உள்ள உறவை சித்தரிப்பார்கள். அதில் ஒன்றுதான் கடவுள் ஆயராக சித்தரிக்கப்படுகிறார். அவர் வழி நடத்தப்படுகின்ற மக்கள் எல்லாருமே மந்தையாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். திருப்பாடல் 23வது இதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தன்னுடைய மந்தையை பசும்புல் வெளியில் அவர் அழைத்து செல்கின்றார், அருமை இளைப்பாற செய்கிறார், நீர் வழங்குகின்றார், உணவு வழங்குகின்றார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார், அரவணைக்கின்றார், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலேயே கடவுள் எத்தகைய ஒரு உயர்ந்த உறவை தன்னுடைய மக்களோடு ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மக்களையெல்லாம் தன்னுடைய மந்தைக்குள் கொட்டிலில் சேர்க்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு மேய்ப்பனாக, ஒரு ஆயராக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ஆயர் என்ற பண்பை பல ஆயர்கள், ஆயர் என்று சொன்னால் மேய்ப்பர், பழைய ஏற்பாட்டில் மேய்க்கின்ற பல பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தகைய சிறப்பான பணியை செய்ய முடியவில்லை. எனவே கடவுளே இறங்குகிறார், நானே இனி இறங்கி செல்வேன், என்னுடைய மக்களை பார்ப்பேன், என்னுடைய மந்தையை பார்ப்பேன், அவர்களை வழிநடத்தி செல்வேன். அது எப்படி நிறைவடைகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அது நிறைவடைகிறது. நானே நல்ல ஆயன், என்னுடைய ஆடுகள் எல்லாம் என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவளை வழிநடத்தி செல்வேன் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மக்களை எப்படி அரவணைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு அருமையான பணியை பெற்றிருக்கிறார். ஒரு ஆயனுடைய சில பண்புகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்த வரையிலே ஒரு 7 பண்புகளை நான் பார்க்கிறேன். ஒரு ஆயன் தன்னுடைய மந்தையை அறிந்திருக்கின்றவராக இருக்கிறார். அது எங்கே நான் பார்க்கின்ற சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கே என்ற ஒரு ஆட்டை அறிந்து கொண்டார். சக்கே என்பவன் யார் என்பதை அறிந்து கொண்டார்.
அறிந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த மந்தையோடு அந்த ஆடோடு அவர் உணவருந்துவதை நாம் பார்க்கிறோம். சக்கேவை அறிந்தார், அறிந்தவர் சக்கேவை ஏற்றுக்கொண்டார். அடுத்ததா பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆட்டையும் பெயர் சொல்லி அழைக்கின்றவராக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைக்கின்ற பொழுது அவருடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறார். மத்திலேவியை அழைக்கிறார், பேதுரு, யோவான், இவர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைப்பதை பார்க்கின்ற பொழுது தன் மந்தையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆடையும் ஆட்டுக்குட்டியையும் அவர் அறிந்ததோடு மட்டுமல்லாமல் பெயர் சொல்லி அழைப்பதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஆட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றவராக இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் அந்த ஐந்து அப்பங்களை பருகுகின்ற நிகழ்ச்சி. மக்கள் அங்கு வந்து சேர்கிறார்கள், அவர்களை பார்த்து பரிவு கொள்கிறார், இவர்கள் ஆயனில் ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள், என இவர்களுக்கு யார் உணவு வழங்குவார்கள் என்று ஒரு சிந்தனை வருகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவு வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடு செய்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆடும் தன்னுடைய பலவீனத்தால் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அந்த நோயப்பட்ட ஆட்டையும் குணப்படுத்துகின்றவராக, அந்த ஆட்டுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கின்றவராக. எனவேதான் அவர் சொல்வார், தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவுமே இருக்க முடியாது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆடுகளுக்காக கடைசியில் உயிரை கொடுக்கின்றவராக, முழுமையான அன்பு செலுத்துகின்றவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மந்தையை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். அதுக்கு அருமையான உதாரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனி தோட்டத்திலே பிடிபட இருக்கிறார். அங்கே சில திருத்துதல் இருக்கின்றார்கள். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த படை வீரர்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் என்னை தேடி வந்தால் இவர்களை போக விடுங்கள். அப்படின்னா இவங்களை என்னோடு சேர்த்து கூட்டு வந்து சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மாறாக, என்னைத்தான் நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள், அப்படி என்றால் இவர்களை அமைதியாக போக விடுங்கள், இவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். எனவே ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற, ஆடுகளை பாதுகாக்கின்ற, நம்மை பாதுகாக்கின்ற, நம்மை வழி நடத்துகின்ற ஒரு நல்ல ஆயனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு உரிய நிகழ்ச்சி என்ன ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தறிந்து பார்க்கின்ற பொழுது, நல்ல ஆயின் ஞாயிறாக மட்டுமல்ல, மாறாக தாய் திருவை குறிப்பாக திருத்தந்தை ஆறாம் பவுல் 1963 இந்த ஞாயிற்றுக்கிழமையை இறை அழைத்தல் ஞாயிறாக கொண்டாட வேண்டும் என்று பணித்திருக்கிறார். இது 61வது ஞாயிறு, 61வது இறை அழைத்தல் ஞாயிறு. எனவே இறை அழைத்தலுக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும், இறை அழைத்தல் உருவாக வேண்டும், இறை அழைத்தல் பலகை பெருக வேண்டும், விரிவடைய வேண்டும். நம்முடைய பங்கிலிருந்து எத்தனை குருக்களை, அருள் சகோதரிகளை நீங்கள் அல்லது பங்கு உருவாக்கி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த நாளில் வந்து நாம் நம்முடைய குடும்பத்தில் இறை அழைத்தலை பெருக செய்திருக்கிறோமா சிந்தித்து பார்க்கலாம். ஒரு பங்கில் வந்து நான் என்ன செய்தேன் என்றால், அந்த மண்ணின் மைந்தருடைய படங்களை எல்லாம் ஒட்டி வைத்தேன். எந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரைக்கும் எத்தனை அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் நம்முடைய பங்கில் இருந்து உருவாகியிருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை அவர்கள் புகைப்படத்தோடு ஒட்டி வைத்திருந்தேன். இன்னும் அதற்கு கீழாக வெற்றிடமாக 2-3 இடங்களை வைத்திருந்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், இன்னும் புதிய தலைமுறை வருகின்ற தலைமுறையினரில் யாராவது ஒருவராது வரமாட்டாரா என்று ஒரு வெற்றிடத்தை வைத்திருந்தேன். அந்த இடத்தில் புதிய ஒரு புகைப்படத்தை ஒட்டி வைத்துக் கொள்ளலாமே என்று அப்பொழுது என்னுடைய வழிபிட பணியாளர்களோடு நான் பேசிக்கொண்டிருந்த வேளையிலே நான் கேட்டேன், இந்த வெற்றிடத்தை உங்களில் யார் நிரப்புவார்கள்? பழைய நாட்களில் பல அருள் தந்தையர்களை நம்முடைய பங்கு தந்திருக்கிறது. இனி வருகின்ற காலங்களில் யார் இந்த வெற்றிடத்தை நிரப்புவார்கள் என்று அந்த பலிப்பிட பணியாளர் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன என்ன தெரியுமா? ஃபாதர், அவன் போவான், ஃபாதர் அவனுடைய போட்டோ வைங்க. யாரும் ஃபாதர் என்னுடைய போட்டோ வைங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. மற்றவர்களை காட்டி கொடுப்பதே நம்முடைய பணியாகவே எப்பொழுதுமே இருக்கிறது. இன்னைக்கு வந்து நீங்க வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், யாரை நம்முடைய வீட்டிலிருந்து அனுப்புவோம்? ஆண்டவர் கேட்டது போல, யாரை நான் அனுப்புவேன்? எஸ்ஏ இறைவா கிட்ட கேட்பார், யாரை நாம் அனுப்புவோம்? அவர் சொன்னது என்ன?
ஆண்டவரே என்னை அனுப்பும். அப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், இன்னைக்கு நாத்தரில் ஆண்டவர் தருகிறார். யார் நம்முடைய வீட்டிலிருந்து இறை அழைத்தில் பணிக்காக செல்வார்கள் அப்படி நீங்க திட்டமிட்டு பேச முடியுமா? தெரியவில்லை. இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அருமையான அழைப்பு இதுதான், நாம் நம்முடைய மக்களை, பிள்ளைகளை நல்வழி நடத்த ஆயர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருள் பணியால் மட்டுமல்ல, அருள் சகோதரிகள் மட்டுமல்ல, மாறாக பெற்றோர்கள் நல்ல ஆயர்களாக, ஆசிரியர்கள் நல்ல ஆயர்களாக பணியாற்ற வேண்டும். ஒரு சின்ன பையன் வந்து ஒரு புஸ்தகம் வாசித்து கொண்டு இருக்கிறார். அதை பார்க்கிறார் தாத்தா, தன்னுடைய பேரன் ஒரு வித்தியாசமான புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறானே, என்ன புத்தகம் என்று பார்ப்போம் என்று அந்த தாத்தா தன்னுடைய பேரனும் கேட்கிறார், என்ன புத்தகம்டா நீ வாசிக்கிற? அப்ப அந்த பேரன் சொல்றான், தாத்தா பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்ற புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்று ஏண்டா இப்பவுமே நீ வாசிக்க ஆரம்பிக்கிற? இல்ல தாத்தா, என்னுடைய அப்பா அம்மா இந்த புத்தகத்தின்படி என்னை வளர்க்கிறார்களா என்று நான் பார்க்கிறேன். ஒரு சிறு பையனுடைய உள்ளத்தில் எழுந்த எண்ணம், தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி தன்னை வளர்க்கிறார்கள் என்று ஒரு நகைச்சுவையோடு ஒரு பதிலை தந்திருக்கிறான். அன்பு, இன்றைய நாளில் நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். இரண்டு காரியம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரே ஆயின் ஒரே மந்தை இந்த உலகில் உருவாவதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனில் செய்தது போல நாம் எல்லோருமே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, அவருடைய பணியை செய்வதற்கு யாரை நாம் அனுப்பலாம்? நம்முடைய குடும்பத்தில் இறை அழைத்தல் உருவாகுமா? உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பலியில் பங்கேற்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளுடன் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருதூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். அன்புக்குரியவர்களே, விண்ணக தந்தை நம் அனைவருடைய தேவைகளை, தன்னுடைய மந்தையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆட்டினுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தேவைகளை எல்லாம் தந்தையிடம் எடுத்துச் செல்கின்ற வகிக்கிறார். என நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை விண்ணக தந்தையிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அர்ப்பணிப்போம். திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் அனைவரும் இறைவனின் அருளாலும் புனிதத்தாலும் முழு மனித குலத்திற்கும் நற்செய்தியை பரப்பும் பணியை ஆற்றிட ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய நல்ல ஆயனாம் இயேசுவின் முன்மாதிரியான நற்குணங்களை நாமும் பின்பற்றி ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் அன்பு செய்யவும் ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
தங்களுக்கு இறைவனால் அருளப்பட்ட குழந்தைகளை பெற்றோர் இறைவனின் திட்டப்படி முன் தயாரிக்கவும் திரு அவைக்கு பணி செய்யும் ஆர்வத்தை அவர்கள் உள்ளங்களில் பதிய வைக்குமாறு ஆண்டவரை மன்றாடுவோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.